வணக்கம் என் பெயர் ரம்யா நான் கூகுள் வெப் ஈகோசிஸ்டம் கன்சல்டிங் குழுவில் நிர்வாகப் பொறுப்பில் இருக்கின்றேன் இன்றைக்கு நான் கோர் வெப் வைட்டல்ஸ் அதாவது இணையதளம் செயல்பாட்டின் முக்கியமான அளவுகோலைப் பற்றி பேசப்போகிறேன் நீங்கள் கூகுள் சர்ச் ரேங்கிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அறிவிப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதன் பயன்பாடு மே இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் தொடங்கும் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தலைப்பின் கீழ் வருகின்ற சர்ச் சிக்னல்ஸில் மூன்று சிக்னல்ஸ் தான் கோர் வெப் வைட்டல்ஸ் இது வெப்சைட் பயனாளிகளின் அனுபவம் எப்படி இருக்கின்றது என்பதை சில முக்கியமான அளவுகோல் மூலமாக காட்டும் இதன் பயன்பாடு வர்த்தகத்தின் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் லட்சக்கணக்கான இணையதளங்கள் சோதித்து பார்த்தோம் கோர் வெப் வைட்டல்ஸ் இலக்கிய எட்டிய இணையதளங்களில் பயனாளிகள் சைட்டை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருபத்தி நான்கு சதவீதம் குறைவு என்பதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கோர் வெப் வைட்டல்ஸ்னா என்ன இணையதளம் வேகமாக செயல்படுகின்றதா நம்ம இன்டராக்ட் பண்ணும் பொழுது உடனே மறுமொழி கிடைக்கின்றதா பொருள் ஸ்திரமாக இருக்கின்றதா இந்த மூன்று கேள்விக்கு பதிலான கோர் வெப் வைட்டல்ஸ் இப்போ இந்த அளவுக்கோல் என்னவென்பதை பார்க்கலாம் லார்ஜஸ்ட் கான்டென்ட்ஃபுல் பெயிண்ட் எல்சிபி ஃபர்ஸ்ட் இன்புட் டிலே எஃப்ஐடி மற்றும் கியூமுலேட்டிவ் லே அவுட் ஷிஃப்ட் சிஎல்எஸ் இதுதான் இந்த மூன்று கோர் வெப் வைட்டல்ஸ் அளவுகோல் லார்ஜஸ்ட் கான்டென்ட்ஃபுல் பெயிண்ட் எல்சிபி ஒரு இணைய பக்கத்தின் முக்கியமான பொருள் எவ்வளவு வேகமாக செயல்படுகின்றது என்பதை குறிக்கின்றது இதற்கு நம்ம இலக்கு இரண்டு புள்ளி ஐந்து செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்புட் டிலே எஃப்ஐடி நம்ம இன்புட் அல்லது இன்டராக்ஷனுக்கு எவ்வளவு தாமதம் இருக்கு என்பதை குறிக்கின்றது இதற்கு நம்ம இலக்கு நூறு மில்லி செகண்ட்ஸ் அதாவது நூறு மில்லி செகண்ட்ஸ்குள்ள நம்ம இன்டராக்ஷனுக்கு பதில் கிடைக்க வேண்டும் கடைசியில் சிஎல்எஸ் கியூமுலேட்டிவ் லே அவுட் ஷிஃப்ட் இணைய பக்கத்தின் பொருள் தாவாமல் எவ்வளவு ஸ்திரமாக இருக்கு என்பதை குறிக்கின்றது இது ஒரு கணக்கிட்ட மதிப்பு இதற்கு நம்ம இலக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று டெஸ்க்டாப் மற்றும் மொபைல் இணையதளத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பயனாளிகள் இந்த மூன்று இலக்கில் இருக்கிறது அனுகூலமானது இப்போ இந்த ஒவ்வொரு அளவுகோலையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் லார்ஜஸ்ட் கான்டென்ட்ஃபுல் பெயிண்ட் பேஜ் ஆகும் பொழுது முக்கியமான பொருள் எப்போ முழுதாக தெரிகின்றது என்பதை எல்சிபி குறிக்கின்றது இந்த பிலிம் ஸ்ட்ரிப்பில் முதல் வண்ணப்பொருள் வருவது ஃபர்ஸ்ட் கான்டென்ஃபுல் பெயிண்ட் அதாவது எஃப் குறிக்கும் கடைசியில் அந்த படிமம் தெரிவது எல்சிபிஐ குறிக்கும் ஃபர்ஸ்ட் இன்புட் டிலே பயனாளிகள் பட்டன் அழுத்தின பிறகு அல்லது மற்ற விதத்தில் இன்டராக்ட் செய்த பிறகு எதிர்பார்த்த மறுமொழி வருவதற்கான தாமதத்தை எஃப்ஐடி குறிக்கின்றது பிரவுசரோட மெயின் த்ரெட் வேறு வேலைகளில் ஈடுபட்டிருப்பதால் இந்த தாமதம் ஏற்படுகின்றது இதை நீங்கள் தொடக்கத்தில் சோதிப்பதற்கு டிபிடி அதாவது டோட்டல் பிளாக்கிங் டைம் என்கிற அளவுகோலை பயன்படுத்தலாம் மெயின் த்ரெடோட பயன்பாடு எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை டிபிடி குறிக்கும் கியூமுலேட்டிவ் லே ஷிஃப்ட் சில சமயங்களில் குறிப்பிட்ட பட்டன் அழுத்தும் பொழுது அந்த பட்டன் இடம் மாறுகின்றது இதேபோல் பொருள் தாவுதல் பயனாளிகளுக்கு மனச்சோர்வை உண்டாக்குகிறது இதை கணக்கிட்ட மதிப்பாக சிஎல்எஸ் என்கிற அளவுகோல் குறிக்கின்றது பொருள் உள்ளிடுதல் பரிமாணம் இல்லாத படிமம் இதெல்லாம் பொருள் தாவுதல் ஏற்படுத்தும் எல்சிபி எஃப்ஐடி மற்றும் சிஎல்எஸ் இந்த மூன்று அளவுகோலை அனுகூலமாக்குவதற்கு டாட் டெவ் சைட்டுக்கு போகலாம் web.dev siteல் சைட்டில் வேறு பல சான்று கூறுகள் உள்ளன கோர் வெப் வைட்டல்ஸ் அளப்பதற்கு பல கருவிகள் உள்ளன இவை அனைத்தையும் உங்கள் வெப் டெவலப்மெண்ட்க்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் சொன்ன எல்லா தகவலும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்